ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 1 வீக் முன்னாடி எடுத்தது, நெக்ஸ்ட்டு 1 வீக் அப்புறம் இப்போ ரீசண்டாக எடுத்து அப்டேட் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு பின்னாடி வரும். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா, இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து வளர்ந்துட்டுருக்கு. கொஞ்சமாக நாங்கள் வந்து போட்டிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிக்கும் போது அது வந்து சுருங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இந்த சைடு சேப்பங்கிழங்கு செடி இருக்குது, செம்பருத்தி செடி நல்லாவே வளர்ந்துட்டு வருது. மழை வந்து பெஞ்சிட்டு இருந்ததால் அப்போ வந்து நல்லாவே எல்லாமே செழிப்பாக வந்துட்டு இருந்தது. அப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பித்தப்போ கொஞ்சம் எல்லாமே சூழ்ந்துடுச்சு, செடியெல்லாம் அதாவது வாடி போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு, ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு இல்லைங்களா. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் மரம் தாங்க ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருக்கு இந்த சைடு. அப்புறம் சீத்தாப்பழம் மரம்ட பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து வச்சுருக்கு, அதை வந்து நான் பெரிச்சு ஹேர் வாஷ் பண்ணுற கிளிப்பிங்ஸ் வந்து பார்ட் 2 வீடியோவில் வரும். ஹேர் வாஷ் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்ட் 2 நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடியில் வந்து மிளகாய் இப்போ தான் வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. மழை சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இந்த செடி வந்திருக்கு. கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பித்ததும் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வாடின மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து செடி ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ வீடியோ ஷூட் பண்ணும்போது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ நிறைய வந்து மிளகாய் வந்து வச்சுருந்தது, ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி தான். நான் வந்து போடும்போது நிறைய விதை வந்து போட்டுட்டேன். என்கிட்ட இடம் வந்து இருக்கிற அளவு மட்டும் நான் தனியாக பிரித்து நட்டு வச்சுருந்தேன். மீதி பார்த்திங்கன்னா அதே இடத்துல அப்படியே விட்டுட்டேன். அதுவும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தனியாக பிரித்து நட்டதும் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. தனியாக பிரித்து நட்டது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா காய்க்குது. சேர்த்து நட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்க ஆரம்பிச்சிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கத்திரிக்காய் செடி இப்போ காமிச்ச இல்லைங்களா, மூணுமே பார்த்திங்கன்னா முள் கத்திரிக்காய் செடி. நேரம் மாடி தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டது. தக்காளி செடி பார்த்திங்கன்னா சூப்பராக பூ வச்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா அந்த லாங் பீன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வெரைட்டி காராமணி ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கேயும் ஒரு பச்சை மிளகாய் செடி வந்து அரளி மரத்துக்கு கீழே இருக்குது. அதுக்கு உள்ளேயும் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு செடி இருக்குது. இப்போ தான் வந்து குட்டியாக பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த செடியில். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே மாதுளை மரம் வந்து ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா பிரண்டை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நான் வந்து ஒரு டைம் கட் பண்ணி தோசை ரெசிபி வந்து செஞ்சுருந்தேன். அதோடய வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த பீர்க்கங்காய் கூட இருந்தது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணிட்டேன். அது வந்து சரியாக காய்க்கில் விதை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கட் பண்ண உடனே இங்கே அவரைக்காய் கொடி வந்து போட்டிருந்தேன். அது சீக்கிரமாக வந்து பந்தலை பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடுச்சு. பூவும் வந்து வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து அதோட சீசன், அதனால பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொய்யா மரம் வந்து சூப்பராக வளர்ந்துடுச்சு. கொஞ்ச நாளாக வந்து நான் அதை கவனிக்கவே இல்லை, ஆனால் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போய் பார்த்தப்ப நல்லா வளர்ந்துருந்தது. ஸோ இங்கே இந்த மாதுளை மரத்தை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பந்தலே வந்து பந்தலில் இருக்க செடியே வந்து மறைச்சிக்கிச்சு. ஸோ இங்கே நெல்லிக்காய் மரம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சங்குப்பூ செடி வந்து ஏறிட்டுருக்கு, அதை வந்து வெட்டி விடணும். இங்கே வந்து மாங்காய் மரம் நல்லா வந்துட்டுருக்கு. முன்னாடி இருக்க மாங்காய் மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது, இது வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. இது சீத்தாப்பிளி பார்த்திங்கன்னா இது மாதிரி காய் வச்சு 1 மாதம் ஆச்சுங்க பழுக்கிறதுக்கு மட்டுமே, அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்டாக பழுத்துது. அதே மாதிரி நம்ம கரெக்டாக ஒரு 2 தினமுமே நம்ம வந்து போய் பார்த்தா தான் கரெக்டாக அந்த காயை வந்து பறிக்க முடியும். எங்களதே பார்த்திங்கன்னா அணில் வந்து சாப்பிட்டுடுச்சு பாதி பழம், மீதி இருந்தது தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டாக இருந்தது, லைட்டாக ஒரு சைடில் மட்டும் கடிச்சிருந்தது, அதனால நாங்கள் அந்த சைடு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ரெண்டு கொய்யா மரமே நல்லாவே வளர்ந்துருந்தது. நெக்ஸ்ட்டு மருதாணி வந்து பின்னாடி இருக்குது. இங்கே உள்ள பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வந்துருக்கு, ரெண்டு வெத்தலையுமே நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு.
இங்கே இருந்த கரும்பு பார்த்திங்கன்னா நான் கை தவறுறதெல்லாம் வந்து வெட்டிட்டேன். மேலே மருதாணி வெட்டும்போது இந்த கீழே இந்த கரும்பையும் வந்து வெட்டிட்டேன். ஸோ வந்து தங்க அரளி மரத்துக்கு கீழே வந்து நட்டு வச்சுருக்கேன் அந்த கரும்பை. இப்போ தான் நட்டுது, தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது எப்படி வளருதுன்றத வந்து ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அப்படின்ற இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தியானதால் ஆஃப்டர் ஃபியூ டேஸ்ன்ற வீடியோ வந்து பார்ட் 2 வந்து நான் வந்து போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.